நாங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் திருயூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வார வாரம் நிறைய நண்பர்கள் வராங்க. இங்கே வந்து அவங்களோட அனுபவத்தெல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த வாரம் வந்துள்ள நண்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம் ஓம் அகத்திசாயனம்மா. சரிங்கம்மா, உங்களுடைய பேருங்கம்மா? அன்பரசி விஜயகுமார். சரிங்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வரோம். சரிங்கம்மா, எவ்வளோ ஆண்டு காலமாக நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு வந்துட்டு இருக்கீங்கம்மா? நாங்கள் இங்கே 15 வருஷமாக இருக்கோம். அந்த சரிங்கய்யா, இங்கே முதல் முதலாக வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கம்மா? மற்ற இடங்களுக்கு போய் பார்க்குறப்ப மற்ற நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கப்போ வந்து இங்கே வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கம்மா? நாங்கள் இங்கே முதல் முதல் வர்றப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு குருவை தேடி தான் வந்து ஒரு குருவின் வழிகாட்டுதல் வேண்டும்னு வந்தோம். இங்கே வந்தோடனே வெளியே இருக்கிறதெல்லாம் படித்து பார்த்துருதெல்லாம் நம்மளால் முடியுமா, என் கணவரும் நானும் பேசிகிட்டு இருந்தோம், நம்ம இல்லறத்தில் இருக்கிறோம், நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. அப்போ வந்து குருநாதரை பக்கத்து முன்னாடி ஆஃபீஸில் வந்து வீடியோ பார்க்குறீங்களா, ஐயாவோடைய சொற்பொழிவை கேட்குறீங்களா, நாங்கள் அப்போ அமர்ந்து கேட்குறப்ப ஐயா சொன்னாங்க, யாவருக்குமா இறைவனுக்கு பருப்பச்சில், யாவருக்குமா பசுவருக்கு ஒரு வாய்வை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறகு இன்னொரு இதானே சொல்கிறா. அந்த பாட்டுக்கு அப்படி விளக்கம் சொன்னாங்க, ஐயா இல்லறத்தில் இருக்கிறவங்க எப்படி கடைபிடிக்கணும், நம்ம வந்து மாதம் 20 அன்னதானம் செய்யணும், நாங்கள் மாதம் செய்துட்டு இருந்தோம். அப்போ ஐயா இங்கே வர்றதுக்கு முன்னாடியே மாதம் திருவிளக்கு பூஜைலாம் பாண்டிச்சேரியில் தொடர்ந்து நடந்தது. அந்த திருவிளக்கு பூஜைலாம் நாங்கள் கலந்துக்கிட்டப்போ இதை கேட்டு நாங்கள் செய்துட்டு இருந்தோம். இன்னும் ஐயா வந்து விளக்கமாக சொன்னாங்க, இல்லறத்தில் இருக்கிறவங்க எப்படி இதை எளிமையாக கடைபிடிக்கணும்ட்டு, ஒரு கைப்பிடி அரிசி காகத்துக்கு வைக்கணும், உங்கள் அருகில் இருக்கிற பசுவுக்கு நீங்கள் வந்து உணவு ஏதாவது ஒரு புண்ணாக்கு 1 கிலோவோ இல்லை தவுடி ஏதோ ஒன்று உங்கள் கையால் கிடச்சதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. காலை மாலை திருவிளக்கேற்றி வழிபடணும்னு எங்களால் எப்பப்போ முடியுதோ அப்போலாம் திருவிளக்கு பூஜையும் செய்தோம். ஆசான் ஆசியில் அதுதான் ஆரம்பமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு சங்கத்தை ஆசான் வந்து நிறுவி நீங்கள் தொண்டு செய்யுங்கன்னு ஒரு வாய்ப்பை உருவாக்கி எங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்கம்மா, நீங்கள் இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ ஐயா சொன்ன ஒரு பாடலுக்கு விளக்கமாக வந்து நீங்கள் அதை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கம்மா, அதை கடைப்பிடிச்சிட்டு வர வர உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கம்மா? அது வந்து நல்ல ஒரு மன அமைதி கிடச்சிச்சு. உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பிரச்சனைகள் இருக்கும், எல்லாம் தான் இருக்கும், ஆனாலும் வந்து ஒரு அமைதி, மன அமைதி வந்து ஐயாசியில் வந்து இதெல்லாம் வந்து இருக்கும், நாம் இதுலேயும் வந்து நம்ம எப்படி வாழணுன்றது வந்து ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலை. சரிங்கம்மா, நீங்கள் அந்த சொற்பொழிவு கேட்டுட்டு ஐயா போய் சந்திச்சிங்களா? ஆ, ஐயாவை சந்திக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அச்சமாகவே இருந்தது. ஏன்னா நாங்கள் அப்போ தான் வெளியே பேசிகிட்டு இருந்தோம், இல்லறத்துலேருந்து நாம் என்ன செய்ய முடியும், ஏன்னா ஐயா வந்து ஒரு சாமியாக இருக்காங்க, மகானாக இருக்காங்க, அவங்க வந்து இந்த அளவுக்கு செய்கிறாங்க ஒரு இது நறுவி, ஆனால் நாம் என்ன பண்ண முடியும் அப்படி. ஏன்னா கையில் வேற எனக்கு குழந்தை இருந்தது, வயசான மாமனார் மாமியாரை கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த மாதிரி சூழ்நிலை என்னால் பண்ணுறது ரொம்ப ஒரு கடினமான விஷயந்தான். ஆசானை பார்க்கவே எனக்கு தயக்கமாக இருந்தது, ஏன்னா நமக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்ட்டு. ஆசானை பார்க்கறதுக்கு கூட நாங்கள் இந்த வீடியோ கேட்டுட்டோம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு. அதனால் அப்பே புரிஞ்சிருச்சு, ஐயா வந்து சாதாரணமானவங்க கிடையாது, அவங்க வந்து ஒரு மகான், நம்ம பார்க்கறதுக்கே வந்து நம்ம வந்து தகுதி இருக்கான்னு நம்ம யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த மகான்னு எங்களுக்கு புரிஞ்சுதான். சரிங்கம்மா, ஐயா பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கம்மா? அதோடைய அந்த ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கம்மா? ஐயாவை பார்த்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை முயற்சி செய்வோம், ஐயா வழியில் சொன்னதை நாம் கடைபிடிக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியம் வந்தது உண்மை. அது என்ன சூழலில் இருந்தாலும் சரி, நாம் கணவரும் இதில் இணைந்து இருந்ததால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது இதை பண்ணுறதுக்கு. அன்னதான் வேறு 2 பேருக்கு சாப்பாடு மட்டும் நான் செய்து வச்சுருவேன், அவங்க எடுத்துமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. பண்ணுறதை 2 பேருன்றது அப்படியே 10 பேர் ஆச்சு. ஆனால் நாங்கள் இதோ 1 வருஷம் 2 வருஷம் ஒரு 5-6 வருஷம் தொடர்ந்து இதை செய்துட்டே இருந்தோம். அவங்களே கேட்பாங்க, எப்படி நீங்கள் தொடர்ந்து 10 பேருக்கு ஒரு ஆசிரமம், முதியோர்கள் ஆசிரமம், 10 பேருக்கு சாப்பாடு மாதத்துக்கு ஒரு சாதம் ஒரு சாம்பார் எல்லா காயும் எல்லா பருப்பும் போட்டு ஒரு தூக்கு நிறைய சாதமும் ஒரு தூக்கு நிறைய சாம்பார் அவங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க, கூட எல்லாம் வெஜிடபிள் வாங்கினு தரது. சண்டே அன்னைக்கு ஒரு நாள் அதுக்காக ஒதுக்கி நாங்கள் செய்வோம். அந்த ஆசிரமத்துலேயே எங்களுக்கு கேட்பாங்க, இது எப்படி நீங்கள் இத்தனை வருடம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க, இது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா யாரோ வருவாங்க ஒரு நாள் கொடுப்பாங்க, அதை விட்டுடுவாங்க. நாங்கள் தொடர்ந்து ஒரு 5-6 வருஷம் அந்த கஞ்சிதானம் போடுற மட்டும் தொடர்ந்து செய்துகிட்டே இருந்தோம். ஆசான் ஆசியில் நாங்கள் சொன்னோம், அது மாதிரி ஒரு குருநாதர் வழியில் இருக்கிறோம், அதனால் எங்களால் செய்ய முடியுது, அவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி பண்ணணும்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கஞ்சிதானம் பண்ணுறது. இப்போ கஞ்சியும் அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்கு. டெய்லி கொடுப்பீங்களாம்மா இல்லை எப்போ? வாரம் சனிக்கிழமை. சரிங்கம்மா, இப்போ அங்கே ஆசிரமத்தில் இருந்து கஞ்சி சாப்பிட்றவங்க என்ன சொல்கிறாங்கம்மா? ரொம்ப நல்லா சுவையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே கஞ்சி போடுறோம் இல்லைங்களா, அந்த மெத்தடை கேட்டுட்டு போவாங்க, நிறைய பேர் செய்யணும்னு முயற்சி செய்வாங்க, ஆனால் இந்த அளவுக்கு ருசி வரலை. எங்களை கேட்பாங்க, நீங்கள் எப்படி செய்கிறீங்க, நாங்கள் ஆசானை வேண்டி செய்கிறோம், அவங்களுடைய அருளோ ஆசையா, அதனால சுவையாக இருக்கு போல இருக்கு, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்கெல்லாம் சொல்கிறது இதே பொருள் தான் நாங்கள் போடுறோம், ஆனால் இந்த சுவை கிடைக்கல. சரிங்கம்மா, இந்த மாதிரி இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்காக அந்த அருட்கஞ்சி செய்கிற முறை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அருட்கஞ்சி செய்கிற முறை, அரிசி வந்து இப்போ நான் 10 கிலோவுக்கு சொல்கிற அளவு, 10 கிலோவுக்கு வந்து 3 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ பூண்டு, 300 கிராம் சீரகம், 30 கிராம் மிளகு,
10 கிராம் அரிசி திப்பிலி, மிளகாய் வந்து நம்ம வேண்டிய அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், கல்லுப்பு 1 கிலோ பேக்கெட் ஆகும், 10 கிலோவுக்கு வந்து 1 கிலோ உப்பு, 10 மடங்கு தண்ணி வச்சுக்கணும் நம்ம அரிசியை விட வந்து 10 மடங்கு கூடுதலாக தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டோன்னு பாதி அளவு அந்த அரிசி வேகிற அளவு தண்ணியை மட்டும் நிறுத்திட்டு மீதியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். முண்டு வச்சுட்டு அந்த அரிசி வேகிற அளவுக்கு அந்த அரிசியை கொட்டி நல்லா பதமாக அரிசி வந்து உடஞ்சி வேகணும், அந்த அளவுக்கு வேகிற அளவுக்கு வேக வச்சு அதுக்கப்புறம் வெங்காயத்தை என்ன செய்யணும், சின்னதாக வெங்காயம் கட் பண்ணுற இது இருக்கு இல்லைங்களா, அந்த மிஷினை வச்சு வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிக்கணும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் அதில் போட்டுடணும். போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் மிளகு சீரகத்தை பொடியாக நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அரிசி திப்ளி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 10 கிலோவுக்கு வந்து ஒரு 300 கிராம் இஞ்சி அளவு போதும் நமக்கு, 100 கிராம் இஞ்சி போதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி இஞ்சி. அதையும் தோலை சீவி இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி அந்த வெங்காயமும் பச்சை மிளகாய் வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகு சீரக பொடி அதை சேர்த்து நல்லா அதையும் நல்லா கொதிக்கட்டும்னு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி 1 கட்டு, புதினா 1/2 கட்டு போதும் 10 கிலோவுக்கு. அதை நைஸாக அதை நல்லா வந்து ஆஞ்சி அதை அலசி பொடியை நறுக்கி புதினா மட்டும் கொஞ்சம் வேக விடணும் கொதி கொதிக்க விட்டு கொத்தமல்லி கடைசியில் கொத்தமல்லியை வந்து நம்ம நிறுத்துறப்ப போட்டுட்டு ஒரு தேங்காய் 10 கிலோவுக்கு அதையும் திருவி போட்டு நல்லா கொதி வந்தவொடனே நிறுத்திடணும். நிறுத்தி 1-5 நிமிஷம் மூடி வச்சிடணும். தேங்காயும் கொத்தமல்லியும் கொதிக்காமல் அந்த சூட்லேயே போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சின்ன ட்ரம்மில் போட்டு அதை நம்ம பரிமாறுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்கம்மா, இப்போ இந்த செய்முறைகள்லாம் செய்கிறப்ப வந்து நீங்கள் எப்படி ஆசாநாமத்தை சொல்லிக்கிட்டே செய்வீங்க? ஆசாநாமம் வந்து நாங்கள் அடுப்பு ஏற்றுறதுக்கு முன்னாடியே ஒரு சிஸ்டமாக வச்சுருக்கோம். அடுப்பு ஏற்றுறதுக்கு முன்னாடியே திருவிளக்கேற்றி ஆசாநாமத்தெல்லாம் சொல்லி வணங்கிட்டு இந்த கஞ்சி துண்டுக்கு எந்த தடையும் இல்லாமல் இருப்பதற்கு ஆசிதாரங்கள் தாயே, இந்த கஞ்சி விநியோகிக்கும் இடத்தில் பொதுமக்களாலோ காவல்துறையாலோ எந்த இடையூறும் இல்லாமல் ஆசிதாரங்கள் தாயே, இந்த கஞ்சில் உங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் தங்கியிருந்து அருள் செய்யணும் நீங்கள் தான், அதையும் வேண்டுவோம். அப்புறம் யார் அன்னைக்கு உபயதாரரோ, யாராவது அவங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் அதற்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்க உங்களுக்கு அவங்களால இயன்றதை கொடுப்பாங்க, அதை நாங்கள் அவங்களுடைய பேரையும் அங்கே படித்து அவங்க அந்த குடும்பத்தினருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கணும். அப்புறம் இங்கே வந்து தொண்டு செய்கிறாங்க எல்லோரும், வெங்காயம் உரிக்க பூண்டு உரிக்கிறதுக்கு காலையில் வந்து கஞ்சி காசர் எல்லா தொண்டு செய்கிற அத்தனை நண்பர் தொண்டர் தொண்டு செய்கிற அத்தனை நண்பர்களுக்கும் ஆசானோட ஆசை துணை இருக்கணும்னு வார வாரம் வேண்டிடுவோம். முதல் திருவிழக்கேற்றி வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பே நாங்கள். இந்த அருட்கஞ்ச சுவையா இருக்கிறதுக்கும் மக்களுக்கு நோய் தீர்றதுக்கும் முக்கிய காரணமே வந்து ஆசானோட நாமத்தை சொல்றதா நினைக்கிறேன். ஆமா, அதுல எந்தவித ஆசானுடைய நாம இல்லைன்னா நாங்கள் அது வேண்டப்பே நாங்கள் சொல்லிடுவோம், ஆசானுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நாங்கள் ஒரு துரும்பை கூட அசைக்க இயலாது எங்களால், ஆசானோட ஆசீர்வாதம் இருக்கு. ஆசான் வேற சொல்லிடுறாங்க, தொண்டு செய்யற அத்தனை பேரும் மாதம் 1 முறை வந்து இங்க ஆசி வாங்கிட்டு போயிடணும் குடியிலன்னு. அதனால எந்த வேலையா இருந்தாலும் சரி, நாங்க அவர் விடுமுறை கிடைக்கலன்னா கூட பௌர்ணமியில் மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுமுறை நாளில் வந்து நாங்கள் ஐயாட்ட ஆசி வாங்கிறோம், அதில் தான் எங்களால் செய்ய முடியுது. இது மாதம் 1 முறை கண்டிப்பாக ஆசானுடைய ஆசி பெற்று தான் நாங்கள் அது செய்கிறோம். ஆசானுடைய ஆசி இல்லாமல் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாங்கம்மா. சரிங்கம்மா, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லணுமா? அதாவது வந்து ஆன்மீகம் என்பது வந்து ரொம்ப கடினப்பட்டோ கஷ்டப்பட்டோ செய்யக்கூடிய ஒன்று இல்லைன்னு எங்களுக்கு இங்கே ஆசானுடைய இங்கே வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால் அவசியம் 1 முறை வந்து ஓங்காரக்குடிகளுக்கு வாருங்கள், இங்கே வந்து என்ன நடக்குது பாருங்கள், உண்மை ஆன்மீகம்னா என்னன்னு பாருங்கள். நம்ம நால்வர்கள் நம்மளுடைய முன்னோர்கள்னால் அவங்க தான் முன்னோர்கள் சொல்லிட்டு ஆசான் இந்த சித்தர்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னாலே ஆன்மீகம்னா என்னன்னு நம்ம புரியும். ஆடம்பரமானது கிடையாது, இங்கே வந்து நம்ம எளிமையாக நாம் இருக்கிற நிலையிலிருந்து நாம் இப்பொழுது என்ன செய்கிறோமோ அதுதான் ஆன்மீகம்ன்றது எங்களுக்கு ஆசான் வந்து உணர்த்தியிருக்காங்க. நீங்கள் இங்கே வந்தால் தான் உணர முடியும் கண்டிப்பாக. அதனால் அவசியம் ஓங்கார குடில் வாருங்கள், ஆசானை தரிசியுங்கள், உண்மை ஆன்மீகம் என்பதை நம்ம வந்து தெளிஞ்சு வாழ்வதற்குரிய ஒரு சூழலை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ரொம்ப நன்றிங்கம்மா, இது வரைக்கும் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண்பதற்கு அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.